என்னம்மா பண்ண போகிறோம் இப்போது? ராகி ஆடை பண்ண போகிறேன். ஓகே. இதுக்கு ராகி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். ஓகே. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்மால் சைஸில். ஓகே. பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். ஓகேம்மா. கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாத்தூள், உப்பு, முருங்கைக்கீரை, நல்லெண்ணெய். ஓகே. கடுகு, கடலைப்பருப்பு. ஓகேம்மா. இப்போ மாவு கலந்துக்கலாம். ஓகே. மாவு சுடுதண்ணி வச்சு கலந்துக்கலாம். ஓகேம்மா. சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் ஆற வச்சு மாவு கலந்துக்கலாம். ஓகே. உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே. சால்ட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓகே. பச்சை மிளகாய் போடுறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஓகே. ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ வெங்காயம் எடுத்துட்டோம். ஓகே. ஓகேம்மா. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகேம்மா. எண்ணெய் என்ன வேணால் ஊற்றிக்கலாமா? நல்லெண்ணெய் இருக்குன்னா நல்லதுனால நல்லெண்ணெய். ஓகே. எத்தனை ஸ்பூன்? இல்லை, எது வேணாலும் ஊற்றலாம். நல்லெண்ணெய் செய்வேன். 3 ஸ்பூன் ஊற்றிருக்கீங்களா? ஓகே. எண்ணெய் காயட்டும். ஓகேம்மா. கடுகு போட்டுக்கிறேன். ஓகே. கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஓகேம்மா. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சரி. இப்போ முருங்கைக்கீரை 1 கையளவு சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. நம்ம அடையில் இதுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம். முருங்கைக்கீரை இரும்பு சத்து உள்ளது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ரெசிபி கூட வேணாலும் எதுக்கு சேர்க்க முடியுமோ அதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறது நல்லது. தனியாக சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வாங்கிடுச்சேன். மாவு கொட்டிக்கலாம். ஓகே. மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்காங்க. ஓகே. ஸோ மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும்ல? ஆமாம், இலக்கமாக இருக்கணும். நான் வந்து ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. ஓகே. கொஞ்சம் பின்னாமல் இருக்கணும். கலக்கி காட்டுறேன். ஓகேம்மா. நமக்கு அங்கே தக்கலுக்கு மாவு தசக்களை வச்சு தட்டணும்ல? ஆமாம். அதுக்கு தகுந்த மாதிரி கலக்கும். ஓகே. ஏற்கனவே நம்ம வீட் ரோட்டி போட்டிருக்கோம், அந்த மாதிரி பதத்தில் அதை விடவே கொஞ்சம் இது கெட்டியாக தான் கலக்கணும். அப்படி தான். கோதுமை ரொட்டினா கொஞ்சம் அந்த கோதுமை அடைனா கொஞ்சம் இலக்கமாக பனைஞ்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அது கட்டியாக இருக்கும். காயிட்டும். ஓகேம்மா. ஓகே. வச்சுக்கலாம். தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் கடையிக்கணும். ஓகேம்மா. எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு தட்டி எடுத்துக்கணும். இல்லை, இது கொஞ்சம் வந்து திக்காக ரொம்ப நைஸாக எடுக்க முடியாது. எடுக்க முடியாதா? கோதுமை ரொட்டி மாதிரி நைஸாக எடுக்க முடியாது. ஓகே. ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும் அது. நமக்கு இது வந்து மாவு வந்து பொடியும், ரொம்ப நைஸாகிடுச்சுன்னா. ஓகே. இப்போ வந்து பொடியும். கோதுமைனா எவ்வளோ நைஸாக இருந்தாலும் தட்டி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகேம்மா. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன். ஓகே. மூடி வச்சாச்சு. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். ஓகேம்மா. வாவ், சாவி கலர் சூப்பராக இருக்கு. ஓகே. இப்போ அடை வந்துச்சு. ஓகே. எடுத்துக்கிறேன். ஓகேம்மா.
வாவ் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா இப்போ ராகி இடம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா இப்போ முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கறனால ராகியும் சத்துள்ளது முருங்கைக்கீரையும் சத்துள்ளது. ஸோ இதில் எல்லாம் காரம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு சைட் டிஷ்ஷெல்லாம் எதுவும் தேவைப்படாது. அப்படியே ஏதாவது வேணும்னா கூட ஒரு தேங்காய் சட்னி அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ரெசிபி. பை பாய்.